ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 316 தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்தும நங்குரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் என்னோடு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தினார். இந்த இயேசு இழந்து போனதை தேட வந்தார், வந்திருக்கிறார். அநேகர் தங்களுடைய சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், அநேகர் தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், அநேகர் தங்களுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள், அநேகர் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி ஏதையோ ஒன்று இழந்து நிற்கிற இப்படிப்பட்ட மனிதர்களை தேடி இந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துல வந்திருக்கிறார். என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, இறையேசுவே மறைமாமணியே, இறையேசுவே மறைமாமணியே, நிறையாசிரருள் நிறையா, நிறையாசிரருள் வீரையா, நிறையாசிரருள் வீரையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, குறையாவும் போக்கி பவ கரையாவும் நீக்கி, குறையாவும் போக்கி பவ கரையாவும் நீக்கி, புதுவாழ்வு அருள்வீரையா, எனக்கு புதுவாழ்வு அருள்வீரையா, குறையாவும் போக்கி பவ கரையாவும் நீக்கி, புதுவாழ்வு அருள்வீரையா, எனக்கு புதுவாழ்வு அருள்வீரையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காகவே நீர் போயித்தீரையா, எனக்காகவே நீ மரித்தீரையா, எனக்காகவே நீ துயித்தீரையா, உன் வருகையில் நானும் உம்மோடு இருக்க இருபயா கூடுமையா, உன் வருகையில் நானும் உம்மோடு இருக்க இருபயா கூடுமையா, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததுடைய நோக்கமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதை கொடுப்பதற்காக அந்த ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்தார். இவர் வந்ததனுடைய நோக்கம் நம்பிக்கையை இழந்து நிற்கிற, சமாதானத்தை இழந்து நிற்கிற, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டது என்று மிகவும் வேதனையோடு நிற்கிற, என் வாழ்க்கையில எந்த நன்மையும் வரவில்லையே, எல்லாருக்கும் நன்மை நடக்கிறது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்லி
ஏமாற்றத்தோடு இருக்கிற உங்களை தேடி இன்று இயேசு வந்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேட வந்திருக்கிறார், உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். நீ எந்த இடத்துல எதை இழந்திருக்கிறாயோ அதை கர்த்தர் திரும்ப உனக்கு தர அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். உன் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உன் சமாதானத்தை இழந்திருக்கலாம், உன் நம்பிக்கை இழந்திருக்கலாம். இதை கொடுப்பதற்காக இயேசு இந்த நாளில உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்காகவே இவர் மரித்தார், உனக்காகவே இவர் உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு சதா காலமும் நம்முடனே கூட இருக்கிறார். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிச புஸ்தகம் 34:12 இப்படி சொல்லுகிறது. எசேக்கியேல் 34:12 நான் வாசிக்கிறேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாள் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. அல்லேலூயா. அதே 16:16 இப்படி இன்னொரு வார்த்தை இருக்கிறது. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழிப்பேன். அல்லேலூயா. காணாமல் போனவைகள், காணாமல் போனவர்கள். உன் வாழ்க்கையில எது காணாமல் போயிருக்கிறது? ஒரு சில இடங்களில பார்க்கும் பொழுது அநேகர் சொல்லுகிற வார்த்தை, ஐயா என் வாழ்க்கையில் சந்தோஷம் காணாமல் போய்விட்டது. நான் சிரித்து பல வருடங்களாக இருந்து, நான் சந்தோஷமாய் இருந்து பல வருடங்களாக இருந்து, நான் நிம்மதியாய் தூங்கி பல வருடங்களாக இருந்து என் வாழ்க்கையே சூன்யமாய் மாறிவிட்டது. நான் எதற்காக வாழ்கிறேன் என்று தெரியவில்லை. எந்த காரியத்திற்காக கர்த்தரனை தெரிந்து கொண்டால் தெரியவில்லை. என்னை கர்த்தர் எடுத்துக்கொண்டால் நலமா இருக்குமே என்று சொல்லி புலம்புகிற அநேக புலம்பலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அம்மா, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படும் என்று சொன்ன ஆண்டவர், எதை நீ இழந்திருக்கிறாயோ, ஒருவேளை உன் குடும்பத்தில் நேர்ந்த ஒரு மிகப்பெரிய அவமானத்தினாலே உன் வாழ்க்கையே போய்விட்டது என்று சொல்லி நீ ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீ வளவு வெளியே வர முடியாமல் உன் துக்கம் உன் இருதயத்தை அழித்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் மிகுந்த கலக்கத்தோடு இருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இழந்த உன் சமாதானத்தை தருவதற்காக, இழந்த உன் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, இழந்த உன்னுடைய கர்த்தருக்கு சோத்திரம் ஆஸ்வாதத்தை திரும்ப தருவதற்காக உன்னை தேடி வருகிறார். இயேசு, நான் காணாமல் போனதை தேடி வந்தேன். இயேசு காணாமல் போனதை தேடி வருகிறது. காணாமல் போனதை தேடி வருகிறது. அதே 19:1-10 நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். அதிலே சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சகேயு குறித்து சொல்லும் பொழுது அவன் மிகுந்த குள்ளனாய் இருந்தபடியினால் இயேசுவரை குறித்து அவன் கேள்விப்பட்டு அவன் கேள்வி, இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், வியாதிகளை எல்லாம் சுஸ்தப்படுத்துகிறார், அவர் தொட்டால் கரடுகள் மாறுகிறது என்று அவன் கேட்க கேட்க அவன் நாயக்காரன், வரி வசூல் பண்ணுகிறவன், வட்டிக்கு விடுகிறவன். கர்த்தருக்கு இப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ள இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் தான் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு கர்த்தருக்கு சோத்திரம். 5 சொல்லுகிறது, லூக்கா 19:5 இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு சூத்திரம். அவன் அந்த காட்டத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்து அவன் உட்கார்ந்து கூட அவன் எத்தனை மணிக்கு அவன் போனான் தெரியல. எத்தனை மணிக்கு அந்த காட்டத்தி மரத்துல அவன் உட்கார்ந்தான் தெரியல. அப்பொழுது இயேசு அந்த வழியை வரும்பொழுது இவன் இருப்பது யாருக்கும் தெரியாது. இயேசு அந்த சகையை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அவன் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார்.
ஐந்து ஆறு வசனங்கள். சகேயோ மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், மனிதர் கண்களுக்கு உண்டாகன் பாவி. அந்த சகேயுவை தேடிதான் இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிப்பதற்காக. யாருக்கெல்லாம் சந்தோஷம் இல்லையோ, யாரெல்லாம் எதையோ எதையோ இழந்திருக்கிறோம், தன்னுடைய எல்லா துக்கத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் மீண்டும் புதுப்பித்து ஒரு புதிய பாத்திரமாய் வணையும்படிக்காக கர்த்தர் வந்திருக்கிறார். சகேயு அவன் வீட்டுக்குள்ளே அவர் கடந்து செல்லும் பொழுது எட்டாம் வசனம் சொல்கிறது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துவேன் என்றார். இயேசு ஒன்றுமே பேசவில்லை. அவன் வீட்டுக்குள்ளே போன உடனே அவன் இயேசுவை பார்த்த மாத்திரத்துல அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் மனம் திரும்புவது உண்டாகிறது. நான் நேற்றைய தினத்துல வாட்ஸ்அப்ல ஒரு சிறு குறு செய்தியை நான் பார்த்தேன். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அந்த குறுஞ்செய்தி ஒரு 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 சின்ன படம் போட்டு அதில் ஆங்கிலத்தில் வந்தது, கார்ட்டூனில் வந்திருந்தது. அது என்னென்னு சொன்னால், ஒரு வயதான தாயார் தன்னுடைய மகன், வயதான தாயாரை தன்னுடைய மகன் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போகிறார். அங்கே அந்த தாயார் அந்த உணவை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அந்த வாய், அந்த அவர் அணிந்திருக்கிற ஆடை முழுவதுமாய் அது மிகவும் அழுக்காகி விடுகிறது. அந்த மகன் சிரித்து கொண்டே தன் தாயை அந்த ரெஸ்ட் ரூம், அந்த கத்திரிக்கு சோத்திரம் கை கழுவுகிற அந்த இடத்துக்கு கடந்து சென்று அவர்களை சுத்தம் பண்ணி திரும்ப கொண்டு வந்து நிறுத்துகிறார். அங்கே பார்த்தவர்கள் எல்லாம் அப்படியே பிரமித்து இருக்கின்றார்கள். அப்பொழுது அவன் புறப்பட்டு செல்கிறான். அங்க இருக்கிற ஒரு மனிதர் சொன்னார், நீ ஒரு பெரிய பாடத்தை கற்பித்துட்டு போய்விட்ட. அநேகர் இன்றைக்கு தன் தாய் தகப்பன்மார்களை வயதான பொழுது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள், ஆனால் நீயோ ஒரு குழந்தையைப் போல பார்க்கிறாய். இதனால் அநேகருக்குள்ள பெரிய மாற்றம். இயேசு கிறிஸ்து வந்த அந்த வீட்டில் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமரனாய் இருக்கிறார். எப்பொழுது அவருக்குள்ள அந்த மனம் திரும்பதில் வந்ததோ அப்பொழுது அவன் வீட்டுக்கு மாத்திரமல்ல அவனுக்கும் ஒரு மனம் திரும்பது வந்தது. இன்னைக்கு அநேகர் மனம் திரும்ப முடியாமல் பாவத்தை ரகசியமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ரகசிய பாவங்களை செய்தால் அதற்கு மன்னிப்பு கிடையாது. இது தெரிந்து செய்கிற பாவம், தெரியாமல் செய்கிற பாவங்களை ஒருவேளை கர்த்தர் மன்னித்து விடுவார். இந்த ரகசிய காரியங்கள் செய்ய பாவங்கள் நீ தெரிந்து துணிகரமாய் செய்கிற. சகேயு இயேசுவை பார்த்த பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. வீட்டுல வந்த வந்ததிலிருந்து அவன் பக்கத்திலேயே அவன் உட்காரும் பொழுது அவனுக்குள்ள மாற்றம் மனமாற்றம் வந்து, நான் நாளத்தினாயாய் திருப்பி தருகிறேன். இதாங்க கர்த்தருக்கு சொல்ற வார்த்தை. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல கர்த்தர் இப்படியா சொல்கிறார். லூக்காவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்துல இரண்டு ஊமைகளை சொல்லுகிறார். இதை இந்த ஊமைகளை கேட்பதற்காக வந்தவர்கள் ஒன்று ஆயக்காரர்கள், ரெண்டு பாவிகள். இன்னொன்று குறை சொல்வதற்காக முறுமுறுப்பதற்கு வந்தவர்கள் இரண்டு பேர், ஒருவர் பரிசேயர், இன்னொரு குரூப் இன்னொருவர் வேதப்பாரர்கள். வேதப்பாரர்கள் சொன்னார், இவர்கள் பாவிகள் வீட்டிலே போகிறாரே, பாவிகளோடு ஒரு போஜனம் பண்ணுகிறாரே என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்து குறை சொன்னார்கள். ஆனால் இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசு கிறிஸ்து என்ன பேசுவாரோ என்பதை கேட்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம், உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. ஆறாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து காணாமல் போனதை தேடி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில எது காணாமல் போய்விட்டது?
எந்த இடத்துல நீ காணாமல் போய்விட்டாய், எந்த காரியத்தில் நீ காணாமல் போகும்படிக்கு காணப்படுகிறது. உலகத்தில் உள்ளவர்கள் உன்னை அழிக்கும்படி திட்டம் போடுவார்கள், நீங்கள் காணாமல் போக வேண்டும் என்று திட்டம் போடுவார்கள். இந்த இயேசு உன்னை உருவாக்கும்படி கடந்து வருவார். அந்த ஊமையிலே பார்க்கிறோம், 100 ஆடு இருக்கிறது, அதுல ஒரு ஆடு தொலைந்து விட்டது, அதை தேடி வந்தார் இந்த இயேசு ஆண்டவர். கர்த்தருக்கு சோத்திரம். உண்மை உள்ள தேவன் அங்கே சொல்லுகிறது 7 வசனம், அது போல மனம் திரும்புகிற அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குடிகாரன் மனம் திரும்பினால் அந்த குடும்பம் மாத்திரம் சந்தோஷப்படாதுங்க, பரலோகம் சந்தோஷப்படும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளிக்காசு. வெள்ளிக்காசு என்பது நிச்சயம் பண்ணும்போது அந்த அந்த எபிரிய ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த வெள்ளிக்காசு திருமணம் நடக்கிற வரைக்கும் அந்த வெள்ளிக்காசு அவங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். அந்த வெள்ளிக்காசு தான் பாத்தீங்கன்னா, படிக்கிறேன் கீழே விசா வாசிக்கிறேன், 15 லூக்கா 15 கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அன்றியும், 8 வசனத்திலிருந்து, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாலும், கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வர செய்து கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்குண்டாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம், அல்லேலூயா. திரும்பு, மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு, இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு, மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு, இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, ரட்சிப்பின் நாட்களை தள்ளாதே. திரும்பு, மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. திரும்பு, இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. Thank you.
இயேசுவை விரும்பு அவர் வருகை சமீபமே. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். ஐயா, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் நீ இப்பொழுது வேறு விதமாய் எங்கேயோ எதையோ தொலைத்து எதையோ இழந்து நீ தவிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அறைகோளாய் கூவி உன்னை அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல வைத்துவிடு. உன்னை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த தேவன் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் கர்த்தர், உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். உன் வாழ்க்கையில எந்த இடத்திலும் காணாமல் போனாயோ, எது உனக்கு காணாமல் போய்விட்டதோ, எந்த காரியம் உனக்கு மனதின் வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் மாற்றுவதற்கு கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறாருங்க. உன்னை தேடி வந்திருக்கிறார் இந்த இயேசு. உன் மீது அன்பா இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் நம்ம மேல அன்பு இல்லை. இந்த அன்பு சுயநலமான அன்பு, எதையோ ஒன்று எதிர்பார்த்துதான் நமக்கு இந்த அன்பு வருகிறது. ஆனா இயேசுவின் அன்பு சுயநலமில்லாத அன்பு, நமக்காக தன்னுடைய உயிரையே ஜீவனை கொடுத்த அன்பு. இந்த அன்புள்ள இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அன்பான ஐயா அம்மா, இந்த நாளிலும் கர்த்தர் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை தருமடிக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 9:22 இப்படி சொல்லுகிறது. ஒரு மகள் 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த பொழுது, அந்த மகள், அந்த மனுஷன், அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவர் வேதனை நீங்கி சுஸ்தமாகிறார். அப்போது இயேசு அந்த அவர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை 22 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு இறந்து போனதை தேட வந்தார். அதே சமயத்தில் ஒரு ரட்சிப்பை கட்ட, எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அதிலிருந்து உன்னை மாற்றுவதற்கு அந்த ஆண்டவர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறார். மார்க்கு 10:51-52 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு மனுஷன் பரதிமேயு என்ற குருடன் அங்கே இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம்படுவதாக. அந்த குருடன் வழியில நின்ற பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் பிச்சை கேட்கிறவன். அவன் ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறான்? விசுவாசத்தோடு எதை கேட்கிறான் பாருங்க. ஏன்னா இவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று அவர்களுக்கு தெரியும். அவன் விசுவாசம், இவர் எப்படிப்பட்ட வியாதியும் குணமாப்பார் என்பது தெரியும். அவருடைய விசுவாசம். அவன் கேட்கிறான், அவன் சத்தமாய் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசு யாரெல்லாம் அதட்டினார்களோ அதே ஜனங்கள் இயேசு அவனை அழைத்துவார்கள் என்று சொன்ன பொழுது அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். தன் மேல் விசிரத்தை உதறிவிட்டு அவன் வருகிறான். வந்த உடனே இயேசு கேட்கிற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் உடனே பதில் சொல்கிறான், ஐயா, நான் பார்வையிட வேண்டும், நான் பிறவிலிருந்து குருடன், பார்வையற்றவன். அவன் வேறு எதையாவது கேட்டிருந்த ஆண்டவர் கொடுத்திருப்பார். பார்வை கேட்டுடனே ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் ரட்சித்து. ஒருவேளை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்ததினாலே, இழந்து போனதுனாலே நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், நீ விசுவாசத்தை இழந்து நிற்கலாம். கடுகளவு விசுவாசம் போதுங்க. காட்டத்தை மரத்தை பேர்த்து போடக்கூடியது, மழையை பெயர்ந்து போகக்கூடியது. விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷனும் கர்த்தரை பார்க்க முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ரட்சிப்பதற்கு காரணம் அவனுக்குள்ள விசுவாசம். அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை பெற்றதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள விசுவாசம். 12 வருடம் பெரும்பாடு. நன்றாய் கவனித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உதிர்ப்போக்கு 12 வருடமாய் இருக்கிறது. அந்த 12 வருடமாய்
தன் குடும்பத்தார் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து விட்டார்கள். கடைசியில் அவர்களை பார்த்து அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியாம விட்டு விட்டார்கள். அந்த சமயத்தில் தான் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட அந்த மகள், படுத்திருந்த மகள், பலனற்ற அந்த மகள், அந்த ஸ்திரீ, பலனற்ற அந்த ஸ்திரீ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் எழுந்து, எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுவேன், அப்பொழுது எனக்கு நான் சுத்தம் அடைவேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு விசுவாசத்தோடு தீர்மானம் பண்ணுகிறார். என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்க சுத்தமா. இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம், ஒரு மனுஷன் எதையெல்லாம் இழந்திருக்கிறானோ, இழந்ததை தகப்பன் கொடுக்க முடியாது, நீ இழந்த சந்தோஷத்தை உன் தாய் கொடுக்க முடியாது, நீ இழந்த சந்தோஷத்தை சமாதானத்தை உன் நண்பன் கொடுக்க முடியாது, நீ இழந்த சந்தோஷத்தை உன் சகோதரனும் சகோதரியை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது, ஒரு மனம் திரும்பும் பொழுது, இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை ரட்சிக்க வந்தவர் அவர்தான், எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார், எனக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எனக்காக கொடுத்தார், அந்த ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்க வல்லது என்ற அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற விசுவாசம், உயிர்த்தெழுந்த அந்த விசுவாசம், இப்படி தேவனுடைய சமூகத்தில் நீ வரும்பொழுது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நிறைய பேர் இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறது சொல்றது, என்னால் விட முடியல, என்னால் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரவே முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனாலும் காலையில என்னை எழுப்பி விடுகிறது, எது எதையும் நான் விற்று குடித்து விடுகிறேன், என்னால் விட முடியல. இல்லைங்க, தேசு இப்படிப்பட்டவர்களை தேடிதான் வருகிறார். ஒருவேளை தீராத வியாதியில படுக்கையா நீங்கள் இருக்கலாம், இயேசுவை ஆண்டவரே என்னை குணமாக்கும் அப்பா, என்னை சொஸ்தமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்துல விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளும் பொழுது, கேட்கும் பொழுது, கர்த்தர் உன் வியாதி படுக்கையை மாற்றும், இவர் உன்னை எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ, இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு நோக்கமே எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே இல்லை, காணாமல் போனதை தேடுகிறவர், ஒரு வாழ்க்கையில் எதை நீ தொலைத்திருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல உடைக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த காரியம் உன் இதயத்தை நறுக்கி கொண்டிருக்கிறோம், கர்த்தரிடத்தில் கொடுத்து எல்லா இழப்புகளையும் சரி கட்டுகிறவர், உன்னை மீண்டும் அதே ஸ்தானத்தில் நிறுத்துகிறவர், உன்னை மீண்டும் அதே இடத்துல உன்னை உயர்த்தி, எந்த இடத்துல நீ வெக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தனை குனிந்தாயோ, எந்த இடத்துல இருந்து நீ எல்லாவற்றையும் ஆட்படியே விட்டு விட்டு ஒன்றுமில்லாமல் வந்தாயோ, அதற்கு பதிலாக கர்த்தர் நிமித்தமாய் தன் தகப்பனையாவது, தன் தாயாவது, தன் வீட்டையாவது, தன் ஆஸ்தியாவது, எதை ஏதாவது இழந்தார், அதை ஆண்டவர் திரும்ப ரட்டிப்பாய் கொடுப்பார். தூரத்தினை மறுமையில நிச்சய ஜீவனையும் கொடுக்கிற ஆண்டவர், நீ கர்த்தருக்காக எதையாவது இழந்திருக்கிறாயா, கர்த்தருக்காக இன்றைக்கு வரைக்கும் இழந்து நீ மிக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார், அவருடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவதற்காக, உனக்குரிய காரியத்தை ஆண்டவர் செய்வதற்காக வந்திருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார் சொல், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் போய் வந்தார். நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கேள், இந்த தேவனுக்கு அருளி செய்ய கிருபையுள்ளவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே நீ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்ததே, அநேகர் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள் ஐயா, அநேகர் தன்னுடைய சமாதானத்தை இழந்திருக்கிறாங்கப்பா, நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க ஐயா, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, ஆண்டவரே அந்த பரிதிமையை குருடன் எப்படி சத்தமாய் என் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி பல வருடங்களாய் இறங்கும்படிக்கு ஜெபித்து காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் கடந்து வந்து நிலைமையை மாற்றும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறோம். என்னை தேடி இயேசு வந்தார், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், மீண்டும் நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு அருளி செய்தார் என்று சொல்லி சாட்சிகள் எழுப்பத்தக்கதாக நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இழந்து போனதை தேட வந்த தேவன் இழந்து போனதை திரும்ப தந்து இவளை ஆஸ்வதித்து இவளை உயர்த்த முடியாது சுமிக்கும். விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல விசுவாசம் உள்ளவனும் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்து
எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். God bless you. Thank you.